நேற்று நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது சாலிகிராமம் பிரசாத் லேப் பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் ஒரு 62 வயது மதிக்கத்தக்க ஒரு முதிய ஒருவர் ரொம்ப முடியாத நிலையில் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அங்கே தான் இருக்கிறாரு. அவங்க குடும்பம் வந்து அவர் கொண்டு இங்கே கொண்டு போட்டு போயிட்டாங்க. சாப்பிடக்கூட முடியாமல் ரெண்டு கை காலும் விளங்காமல் படுத்த இடத்துலையே யூரின் போயிட்டு கக்கூஸ் போயிட்டு அங்கேயே படுத்திருக்காரு. இவரை காப்பாற்றுமா திரை உலகம் அப்படின்னு கேட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு ஓரளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் இருந்தாலும் யாரும் வந்து அவரை காப்பாற்றலை. இது வந்து மழைக்காலம். இன்னும் அந்த முதியவர் அங்கேயே இருந்தாருன்னா சாப்பிடாமல் கொல்லாமல் பட்னியாக கிடந்து மழையில் நனைஞ்சு செத்துக்கத்து போயிடுவார் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் மக்கள் மீடியா உதவியோட காவல்துறை உதவியை நாடினோம். காவல்துறை உதவி பண்ணாங்க. காக்கும் கரங்கள் அந்த அமைப்பு சார்பாக அவரை வந்து சேஃப்டியாக வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு அனுப்பிச்சி வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு அந்த பதிவை போடுறேன். அதாவது வந்து கிட்டத்தட்ட 35 வருஷமாக அவர் சினிமாவில் இருக்கார். டைரக்டர் யூனியனில் ஒரு உறுப்பினர். ஓரளவுக்கு அவங்க வைத்தியம் பார்த்துருக்காங்க. முடியாத நிலையில் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லி கையை விரிச்சிருக்காங்க. குடும்பத்தாரும் இவரை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. உனக்கு வயசாகி போச்சு, இதுக்கு மேலே வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லி ரோட்டில் கொண்டு போட்டு போயிட்டாங்க. நாளைக்கு நமக்கு என்ன நிலைமையோ தெரியாது. இன்றைக்கி வந்து நம்ம பேண்ட் சட்டையை போட்டு இன் பண்ணிக்கிட்டு சென்ட் அடிச்சுட்டு ஜாலியாக நடமாடலாம். நாளைக்கு நம்ம நிலமை என்னன்னு தெரியாது. அதனால் தயவு செய்து வயசானவங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுப்போம், சரிங்களா? அவர் திடீர்னு ஒரு விபத்தில் ஒரு கால் அடிபட்டிருக்கு. அது சரியாகி வர நேரத்தில் கரெக்டாக ரெண்டு கை காலும் முடக்குவாதம் ஏற்பட்டு பழுதாகிட்டார். அவர் கொண்டு புறக்கணிச்சிட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு இவர் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக காக்கம் கரங்களுக்கு ஃபோன் பண்ணி இவர் அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தணும், அவர் ஒரு சேஃப்டியான இடத்துக்கு கொண்டு போகணும், அவர் உயிருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக அவரை தூக்கி வச்சு குளிக்க வச்சு உடையெல்லாம் மாற்றி அந்த அவங்களுடைய வேனில் ஏற்றி அவர் பாதுகாப்பான இடத்துக்கு அமுச்சிட்டோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதே போல் நீங்களும் உங்கள் கண்ணுக்கு எதிரில் நடக்கக்கூடிய யாராவது முதியவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தா, இந்த மாதிரி அனாதையாக ரோட்டில் கொண்டு விடப்பட்டிருந்தாங்கன்னா ஒரு காக்கும் கரங்கள் இல்லை உதவும் கரங்களுக்கு ஃபோன் பண்ணியாவது உதவி பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படி சாப்பிட்டோம் ஜாலியாக இருந்தோம்னு இல்லாமல் நம்மளால் செய்யக்கூடிய சிறிய உதவி சிலருக்கு அது வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அவர் உயிர் பிச்சை அப்படின்னு கேட்டார். இன்றைக்கி அவர் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு அமுச்சு வச்சிட்டோம் அப்படின்ற திருப்தியோடு இந்த பதிவை போடுறேன். இது வந்து விளம்பரத்துக்காக இல்லை, நீங்களும் இது மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். எங்கே இருந்தாலும் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும். 32 வருஷம் சினிமாவை நம்பி கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்காரு. இன்றைக்கி அவரோட நிலைமையை பாருங்கள், உங்களுக்கும் அதே நிலைமை வரலாம். கவனமாக இருங்க.